மாணவ மாணவிகளுக்கு வணக்கம் நாம் இன்று ஆறாம் வகுப்பு சமூக அறிவியல் பாட புத்தகத்திலிருந்து வரலாறு பகுதியில் அழகு நான்கு தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் என்ற பாடத்தினை இன்று கற்க இருக்கிறோம் இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதன் வாயிலாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் பண்டைய தமிழக நகரங்களின் பெருமை தெரிந்து கொள்ள முடியும் பூம்புகார் நகரத்தை பற்றி அறிய முடியும் மதுரை நகரத்தின் சிறப்பை பற்றி உணர்ந்து கொள்ள முடியும் காஞ்சி நகரத்தின் மாண்பினை பற்றி அறிந்து கொள்ள முடியும் பண்டைய தமிழகத்தின் ஆட்சியாளர்களை பற்றி அறிய முடியும் பண்டைய தமிழகத்தின் கைவினை கலைகள் சந்தைகள் உற்பத்தியாளர்கள் கடல் கடந்து நடந்த வணிகம் கல்வி மற்றும் நீர் மேலாண்மை பற்றி அறிய முடியும் அது ஓர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆறாம் வகுப்பு எழுந்து நின்று வணங்கிய குழந்தைகளை வாழ்த்தி அமர செய்கிறார் சமூக அறிவியல் ஆசிரியை அருமை என்ன இன்றைக்கு புதிய சட்டையில் மிளகிறாய் தமிழினி என்று ஆசிரியை கேட்கிறார் அதற்கு குழந்தைகள் அம்மா இன்று அவளுக்கு பிறந்த நாள் என்று கூறுகிறார்கள் ஆசிரியை வாழ்த்துக்கள் நீண்ட காலம் நீ நன்றாக வாழ வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்துகிறார் உடனே தமிழினியும் மிக்க நன்றிங்க அம்மா என்று தன்னுடைய நன்றியை தெரிவிக்கிறார் ஆசிரியை உடனே சரி குழந்தைகளா தமிழினுடைய பிறந்த நாளிலிருந்து இன்றைய பாடத்தை ஆரம்பித்து விடலாமா என்று கேட்க குழந்தைகள் எப்படிங்க அம்மா இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடம் தமிழ்நாட்டின் நகரங்கள் அதை எப்படி தமிழினுடைய பிறந்த நாளிலிருந்து தொடங்குவது என்று கேட்கின்றனர் உடனே ஆசிரியை தொடங்கலாம் அழகாக தொடங்கலாம் முதலில் எல்லோரும் எழுந்து நின்று தமிழினிக்கு வாழ்த்து சொல்லலாமா என்று கேட்டவுடன் குழந்தைகள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தமிழ் என்று தமிழினிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூற தமிழினியும் எல்லோருக்கும் நன்றி கூறி அமர்ந்தாள் உடனே ஆசிரியை தமிழினியை பார்த்து தமிழ் உன் சொந்த ஊரை சென்னை தானா என்று கேட்கிறார்கள் உடனே தமிழினி இல்லைங்க அம்மா என் சொந்த ஊர் கரூருக்கு அருகில் உள்ள கடவூர் என்று பதில் கூறுகிறாள் ஆசிரியை தமிழினியை பார்த்து நல்லது சொந்த ஊருக்கு போய் வரும் உண்டா என்று கேட்கிறார்கள் உடனே தமிழினி ஒவ்வொரு கோடை விடுமுறைக்கும் அங்கு போய் வருவேன் அம்மா என்று பதில் கூறுகிறாள் உடனே ஆசிரி மகிழ்ச்சி கடவுருக்கும் சென்னைக்கும் இடையே என்ன வேறுபாடு என்று கேட்கிறார்கள் உடனே தமிழினி கடவுர் கிராமம் சென்னை நகரம் அம்மா என்று பதில் கூறுகிறாள் அருமை பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை என்று தெரியுமா என்று ஆசிரியை கேட்க குழந்தைகளும் ஹரப்பா மோஞ்சதாரா அம்மா என்று பதில் கூற சரியாக சொன்னீர்கள் குழந்தைகளே இன்று தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் குறித்து படிக்கப் போகிறோம் சரியா அவை பூம்புகார் மதுரை மற்றும் காஞ்சி என்று ஆசிரியை கூறுகிறார் உடனே குழந்தைகளும் சரி அம்மா என்று கூறுகிறார்கள் பார்த்தீர்களா தமிழினின் பிறந்த நாளிலிருந்தே இன்றைய பாடத்தை ஆரம்பித்து விட்டோம் என்று ஆசிரியை கூறுகிறார் உடனே குழந்தைகளும் ஆமா அம்மா என்று கூறுகிறார்கள் உடனே ஆசிரியை பாடத்தை துவங்குகிறார்கள் சிந்துவெளி நாகரிகத்தில் காணப்பட்ட ஹரப்பா மோகஞ்சதாரா நகரங்களைப் போலவே தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் இருந்திருக்கின்றன அந்நகரங்களுள் மதுரை காஞ்சி பூம்புகார் ஆகியவை மிகவும் புகழ்பெற்ற நகரங்களாகும் இதற்கான சான்றுகளை நமது பண்டைய தமிழ் இலக்கியங்களிலிருந்தும் அயல்நாட்டு பயணிகளின் குறிப்புகளில் இருந்தும் தொல்லியல் கண்டுபிடிப்புகளில் இருந்தும் நாம் பெற முடியும் பூம்புகார் பண்டைய தமிழகத்தின் மிக பழமையான நகரங்களுள் பூம்புகாரும் ஒன்று காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் பூம்புகார் நகரில்தான் பிறந்தார்கள் பூம்புகார் புகழ்பெற்று விளங்கிய துறைமுக நகரமும் கூட ஒவ்வொரு நாடும் தனது தேவைக்கு போக எஞ்சிய பொருட்களை அண்டை நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் தங்கள் நாடுகளில் பற்றாக்குறையாக உள்ள பொருட்களை பிற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யவும் வேண்டியிருந்தது இதற்காக கடல்வழி வணிகம் அதிகரித்த போது துறைமுகங்களும் உருவாகின அத்தைய துறைமுகங்களில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒரு துறைமுகம்தான் பூம்புகார் துறைமுகமாகும் பூம்புகார் துறைமுகம் வங்காள விரிகுடா கடலின் கரையில் அமைந்துள்ளது இது காவிரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் தற்போதைய மயிலாடுதுறை அருகே உள்ளது பூம்புகார் துறைமுகம் பூம்புகார் நகரத்துக்கு புகார் காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் உண்டு சங்ககால சோழ அரசின் துறைமுகம் பூம்புகார் பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக நடந்த வணிகம் குறித்து சங்க இலக்கிய நூலான பட்டினப்பாளையிலிருந்தும் இரட்டை காப்பிய நூல்களான சிலப்பதிகாரம் மணிமேகலை போன்றவற்றிலிருந்தும் நாம் அறிந்து கொள்ள முடியும் இவற்றில் குறிப்பாக சிலப்பதிகாரம் பூம்புகாரின் சிறப்பை பற்றி பேசுகின்றது சிலப்பதிகாரத்தின் நாயகி கண்ணகி கண்ணகியின் தந்தை மாநாயகன் மாநாயகன் என்றால் பெருங்கடல் வணிகன் என்று பொருள் சிலப்பதிகாரத்தின் நாயகன் கோவலன் கோவலனின் தந்தை மாசாத்துவன் மாசாத்துவன் என்றால் பெருவணிகன் என்று பொருள் இதிலிருந்து பெரு வணிகர்களும் பெருங்கடல் வணிகர்களும் நிறைந்த பகுதியாக பூம்புகார் விளங்கியது என்பது தெளிவாகிறது பூம்புகாரில் வணிகம் செய்ய கிரேக்கம் ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வந்த வண்ணம் இருந்துள்ளனர் தொடர் வணிகத்தின் காரணமாக இவர்களில் பலர் பூம்புகார் நகரிலேயே வசித்திருக்கின்றனர் ஆகவே இங்கு வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றின எனவே இங்கு பல்வேறு மொழிகளும் பேசப்பட்டன கப்பலிலிருந்து சரக்குகளை இறக்கி வைக்கவும் ஏற்றவும் சில மாதங்கள் ஆகும் என்பதால் அயல்நாட்டு வணிகர்கள் பூம்புகாரில் உள்ள மக்களுடன் உரையாடவும் உறவாடவும் வாய்ப்புகள் உருவாயின பூம்புகார் மக்கள் வெளிநாட்டவர் மொழிகளை கற்றறிந்தனர் அயல்நாட்டவரும் தமிழ் மொழியை கற்றனர் இதனால் பண்டமாற்றங்களோடு கூடவே மொழி மாற்றமும் ஏற்பட்டது இதன் விளைவாக சிந்தனை பரிமாற்றமும் பண்பாட்டு கலப்பும் நிகழ்ந்தன பூம்புகார் நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்களாக விளங்கினார்கள் மிக சரியான விலைக்கே பொருட்களை விற்றனர் கூடுதலான விலைக்கு பொருளை விற்பது தவறான செயல் என்று அவர்கள் கருதினர் என்பதை பட்டினப்பாலை கூறுகிறது பட்டினப்பாலை ஆசிரியர் கடியலூர் உருத்தரங்கண்ணனார் புது ஆண்டிற்கு முன் இரண்டாம் நூற்றாண்டினை சேர்ந்தவர் இதிலிருந்தே புகார் நகரின் தொன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும் கடல் வழியாக குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன கருமிளகு தடங்கள் வழியே இறக்குமதியானது வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அயல்நாட்டுக்கு ஏற்றுமதியானது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும் தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும் கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும் ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதியாகின பூம்புகார் மற்ற நகரங்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட முறையில் கட்டமைக்கப்பட்டிருந்தது வீடுகள் ஒழுங்கான முறையில் வடிவமைக்கப்பட்டிருந்தன அகன்ற நேரான தெருக்களை கொண்டதாக புகார் நகரம் விளங்கியது பூம்புகாரில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடம் தளம் இருந்ததாகவும் கூறப்படுகிறது பூம்புகார் நகர வாழ்வினை சிலப்பதிகாரத்தின் புகார் காண்டத்தினை வாசித்தும் பட்டினப்பாலை போன்ற சங்க இலக்கியங்களை வாசித்தும் நாம் அறிந்து கொள்ள முடியும் பொது ஆண்டு இருநூறு வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடற்கோள் அல்லது கடற் சீற்றங்களால் அதாவது சுனாமினால் அழிந்து போயிருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதன் சான்றுகளை பூம்புகார் நகரில் இன்றும் நம்மால் காண முடியும்